ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்னடா ஒரே பரபரப்பாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, புரட்டாசி மாதம் நெருங்க நெருங்க. சரி, ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் நல்லா திருப்தியாக அந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த சில பேர்த்தில் நானும் ஒரு ஆள். ஸோ அதனால் வந்து ஒரு நான்வெஜ் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம் குப்புனு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டாம்பட்டி பைபாஸ்லேருந்து மறுபடியும் டூவர்ட்ஸ் பழைய நம்ம சங்ககிரி மெயின் ரோடு சொல்லுவோம்ல, ஈரோடு சங்ககிரி போவோம்ல, அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரயில்வே பாலம் வரும், அந்த பாலம் ஏறி இறங்கணும் வந்து பார்த்திங்கன்னா குமார் மிலிட்ரி ஹோட்டல்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலு. இவங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே அவங்களோட கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பழைய காலத்து கடை தான். ஸோ அந்த கடையில் போயிட்டு நம்ம சாப்பிட்டு என்ன ஏதுன்னு, அந்த கடையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அங்கே வந்து ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன். சிக்கன் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தான். மற்றபடி இந்த பிராய்லர் ஐட்டம், மீன் கீனு இது இந்த வேறு எக்ஸ்ட்ரா ஐட்டமே எதுவுமே கிடையாது. ஒன்லி மட்டன், சிக்கன் அவ்வளோதான் இருக்கும். அது மட்டன் பார்த்திங்கன்னா குழம்போட இருக்கும், சிக்கன் பார்த்திங்கன்னா அதுவும் குழம்போட இருக்கும். ஃப்ரை கேட்டோம்னா அதுலேருந்து எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட காலை மாலை இரவு மூணு நேரமே வந்து ஃபுட் அவைலபிளு. ஸோ மதியம் டைம் எதுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட பிரியாணி வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம புளிக்குட்டிக்கு சீட்டு கவர் மாற்றியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம புளிக்குட்டிலாம் காமிட்டியில். ஸோ இதுதான் வந்து குமார் மிலிட்ரி ஹோட்டல். இன்னும் போர்டு பிரியாணி ரெடின்னு போடல, அதுக்குள்ளார நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த உள்ளே வந்துட்டாங்க மக்கள். வாங்க அப்படி உள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இவங்களோட அந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணின்னா அப்படியே ஃபுல் பீஸெல்லாம் போட மாட்டாங்க. எப்பயும் பார்த்திங்கன்னா அந்த வறுவலுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி தான் வந்து பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ அண்ணன் வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டையை வச்சு குழம்பு ஊற்றும் போதே தெரியுது பார்த்திங்களா, இது ஒரு பழைய காலத்து ஹோட்டலில் ஸ்டைலில் தான் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இல்லைனா எல்லாம் வந்து ஒரு வெறும் வெறும் வெள்ளை முட்டையை மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க. உடச்சி சாப்பிடலாமா? ஒரு பானிபூரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா அவங்களோட அந்த குழம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படி இருக்கும். ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி நான் வந்து என்னடா அது கம்மியாக இருக்குன்னு நினைக்குவேன்னா, இது வந்து டபுள் மடங்கு இருக்கும், நான் வந்து கம்மியாக தான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுதான் அந்த சிக்கன் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அந்த பிரியாணி இலை, வேறு ஒன்றும் இல்லை. அதை எடுத்து வச்சிடலாம், ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ணிப்போம். ஸோ சிக்கன் எங்கடா அது இதுன்னு நம்ம தொலைவிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தால் இவங்க வந்து இந்த பெரிய பீஸாக லெக் பீஸு இந்த விங்ஸு இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க, சின்ன சின்ன பீஸாக போட்டுருவாங்க. ஸோ எடுத்தோடனே சிக்கன் வரும்னு பார்த்தா நல்லா முந்திரி வருது, வறுத்த முந்திரி. ஸோ அதை அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், டாடாடாடாடாடா அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல், இதே தான் வந்து குழம்புல வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த வடசட்டியில் போட்டு வறுத்து சூப்பராக கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா வெந்து அருமையாக இருக்கும், அதை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ புரட்டாசி முடிகிறதுக்குள்ளார போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா குழம்போட தான் இருக்கும், கேட்டோம்னா நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த தொக்கோடு பிசைஞ்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அடாடாடாடாடாடாடாடா அப்படி இருக்கும். இருங்க பிசைஞ்சு சாப்பிட்லாமா? ஒரே நிமிஷம், இங்கே வெள்ளை சாப்பாடு எடுத்து வருவார்னு பாருங்க, என்ன எடுத்துகிட்டே வரமாட்டேங்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ நல்லா சூப்பராக நல்லா அந்த கரு கரு கருன்னு இருக்குது பார்த்திங்களா, இதான் வந்து அந்தோட குழம்போட எசன்ஸு. வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்படி இருக்கும். அண்ணன் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த குழம்பையும் சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி விடுங்க, ரொம்ப பாசத்துக்கு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான். ஸோ பட்டீஸ் ஃபைனல் டச் வந்தாச்சு. ஸோ திருப்தியாக கல்லானாலும் கரையும் அப்படிம்பாங்களே, அது மாதிரி ரசத்தை போட்டு ஜீரணம் பண்ணிக்க வேண்டியது தான். இவங்களோட ஸ்பெஷல் அந்த குழம்போட போடுற கிளைக்கு சூப்பராக இருக்கும், அதையும் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி பார்த்திங்கன்னா 330 ரூபா, மட்டன் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 300 ரூபா ரேஞ்சில் வருது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஃபுட்டு நல்லாயிருக்கும். மறுபடியும் நம்ம இன்னொரு லாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பட்டீஸ், மீட்டிங் சூன் அனதர் லாக்.